இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மாற்றம் உண்டு, நிச்சயமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில தரட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 11:33-34 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். தேவன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வைக்க நம்மை ஊக்கப்படுத்துகிறது, நம்மை முயற்சிக்க வைக்கிறது, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. தேவன் மேல் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் அழகாய் பரிசுத்தாவியானவர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அப்போ உங்களுக்குள்ளேயும் அதே விசுவாசம் இருக்கும்னு சொன்னால் ராஜ்யங்களை ஜெயிக்கத்தக்கதாக, சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதாக, காரியங்களை ஜெயிக்கத்தக்கதாக, நீதியை நடப்பித்தார்கள். விசுவாசத்தினாலே தேவன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் உள்ள வாழ்க்கை நம்மை நீதியான பாதையில் நடத்தும், நம்மை தவறான பாதையிலிருந்து விலக்கி. ஏன்னா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டு. அதனால தான் அநேக காரியங்களில் நாம் கண்ட்ரோல்டு லைஃப் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. அப்படி என்றால் என் வாழ்க்கையை நான் நீதியாய் நடப்பிப்பதற்கு என் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம் என்னை படிப்பிக்கிறது. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வருஷத்தின் ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம். 6 மாதங்கள் லாக்டவுன் ஆயிருக்கலாம் சார், ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. இந்த வருஷத்திலேயே அதை செய்து முடிப்பார். இந்த வருஷத்திலேயே ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும். பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது லேசான காரியம்னு சொல்றார். ஒரு செகண்ட் போதும் நம்முடைய ஆண்டவருக்கு, கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினால் அக்னி உக்கிரத்தை அவித்தார்கள். எவ்வளவு உக்கிரமாய் எழும்பக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் அவைகளின் மேலே ஜெயம் பெறுவதற்காக ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா, சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை எடுப்பார்கள், அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. பைபிள் சொல்லுது, அது அவர்களை சேதப்படுத்தவில்லை, அது அவர்களை சேதப்படுத்தவில்லை. அப்போஸ்தலர்கள் சேதப்படுத்துவதற்காக எழுப்பின எத்தனையோ சூழ்நிலைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அது அவர்களை சேதப்படுத்துவது இல்லை. உங்கள் விசுவாசம் தான் இதுல பெரிய விஷயம் இருக்குது. இந்த இடத்துல அற்புதம் செய்யும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் நினைச்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். நான் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசமும் தேவனுடைய செயலும் இணைந்து பயணிக்கும் போது அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது, ஒருவர் விரோதமாக எழும்ப முடியாது. ஆமென். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரு. அப்படி என்றால் ஒருவரும் விரோதமாய் எழும்ப முடியாது, ஒருவரும் எனக்கு விரோதமாய் பட்டயத்தை தூக்கி நிறுத்த முடியாது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். நான் பலவீனமான மனிதன் தான், ஆனாலும் என் உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துகிறேன். அற்புதமான தேவ கிருபையும் தேவனுடைய கரமும் என்னோடு கூட உண்டு. விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், விசுவாசத்தினாலே அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களை பெரிய காரியங்களை செய்வதற்கு ஊக்கப்படுத்தட்டும், பெரிய காரியங்களை செய்ய முயற்சிகளை ஏற்படுத்தட்டும், பெரிய காரியங்களை செய்ய உங்களை ஆயத்தப்படுத்தட்டும். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதாவே இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்கு முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். அச்சரியமான தேவக்கரம், அதிசயமான தேவ வல்லமை, மகிமை, பிரசன்னம் ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எல்லாரையும் ஆயத்தப்படுத்தட்டும், ஊக்கப்படுத்தட்டும். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களோடு கூட இருந்து அழகாய் நடத்துவார். ஆமென்.